மீட்டு தரலனா தமிழகம் தழுவிய மீனவ அமைப்புகளை நான் ஒன்று திரட்டி மிகப்பெரிய இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை இலங்கையிலே மூழ்கிய விசை படகுக்கும் நாட்டு படகுக்கு இழப்பீடு வழங்க பாதுகாப்பு கொடு மண்டபம் பகுதியில் இருந்து தென்கடல் பகுதியில் மீன் பிடிக்க சென்ற இரண்டு படகையும் 12 மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை கைது செய்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களையும் சிறையில் அடைக்க போறாங்க. உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே பல வருடங்களாக 4-5 வருடங்களாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அந்த மீனவர்களை மட்டும் மீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் படகுகளை பூரா வந்து அவங்க அரசுடைமையாக்கியிருக்காங்க. அதனால எங்களுடைய படகையிலிருந்து அந்த மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. அதனால பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்க முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இந்த பேச்சுவார்த்தையை என்னை துரிதப்படுத்தணும். உடனே படகையும் சிறையில் இருக்கிற மீனவர்களை மீட்டு தரணும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகையிலாம் ஓரிரு தினங்களில் மீட்டு தரலைனா தமிழகம் தழுவிய மீனவ அமைப்புகளை நான் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி நாங்கள் இதன் மூலம் மத்திய மாநில அரசுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அரசு தரப்பில் இது வரைக்கும் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு யார் உங்களை அழைச்சிருக்காங்களா? அரசு தரப்பில் வந்து நாங்கள் எம்பி எம்எல்ஏ முதல்வர் வர நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம். அவங்க வெளியுறவுத்துறைக்கு வந்து பேசி உடனே படகை மீனவர்களை மீட்டு தர்றதா வந்து உறுதியளிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் எங்களுக்கு படகை மீனவர்களையும் மீண்டு தனதாக தான் நாங்கள் போராட்டத்தையே வந்து கைவிடுறதா இருக்கிறோம். அதுவரை நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்காமல், ஏன்னா இது பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கப்பட வேண்டியாமல் பல காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையை உடனே தடுத்து நிறுத்தி பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இந்த படகையும் மீனவர்களையும் உடனே மீட்டு கொடுக்கணும். ஒரு படகை வாங்குறதுக்கு சுமார் 25 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் செலவு பண்ணி வாங்குறோம். ஆனால் எங்களுடைய சொந்த பணம் 5 லட்சம் 10 லட்சம் தான். அது போக
வியாபாரிகள் வெளியில வட்டிவாசிக்கு வாங்கி நாங்க சிரமம் போட்டு அந்த படகை எடுத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கோம். டீசல்ல இருந்து அன்னிய செலவாணி கடல் உணவு ஏற்றதுல அன்னிய செலவாணியில இருந்து பல ஆயிரம் கோடி இந்திய அரசுக்காக நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையில்லாத இளைஞர்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் வந்து நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அதே மாதிரி சம்பளம் வாங்காத காவலாளியாக கடற்கரையோரங்களை நாங்க பாதுகாத்து வர்றோம். அப்படி இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை இலங்கை அரசு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்திய தமிழக அரசு துணை போகாம உடனே எங்களுக்கு அந்த படகுகள் வந்து மீட்டு கொடுக்கணும். படகுகள்ந்து வாடுற குடும்பங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கி அந்த மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும். எல்லை என்பது ராமேஸ்வரத்திலிருந்து 12 நாட்டிகள் மைல் எல்லை இருக்கு. அதுல 3 நாட்டிகள் மைலுக்கு நாங்கள் கரையோரங்களில் வந்து நாட்டு படகுக்காக நாங்கள் தொழில் செய்யக்கூடாது. 5 நாட்டிகள் மைல் வர வெறும் பாறைகளா இருக்கு. ஆக மொத்தம் 8 நாட்டிகள் போடா வெறும் நாட்டிகள் 4 நாட்டிகள் மைலே பாரம்பரிய எல்லை இருக்கு. ஆனா கச்சேரிவ இலங்கைக்கு கொடுத்ததுனால மேலும் எங்களுக்கு ஒரு 15 நாட்டிகள் மைல் மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து இலங்கை கையில இருக்கு. அதனால குறுகிய பகுதியில் வந்து ராமேஸ்வரம், மண்டபம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் எல்லாமே 4000 மேற்பட்ட விசைப்படகுகள் அந்த பகுதியில் மீன் பிடிக்கிறதுனால கடல் நீரோட்டத்தினாலேயும் மீன்பாடு இல்லாமையே எங்க பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்க செல்லும் போது எந்த நாட்டிலும் இல்லாத குற்றத்தை வந்து இந்த இலங்கை அரசாங்கம் செய்யறாங்க. மீனவர்களை முட்டி மூழ்கடிக்கிறது, அடிக்கடி மீனவருடைய படகை சிறைபிடிச்சு படகுகளை வந்து அரசுடைமை ஆகிறது, மீனவர்களை சிறையில் வச்சு சித்திரவதை பண்றது, இந்த தொடர் வாடிக்கை நிகழ்வு இருக்கு. அதே மாதிரி எதிரி நாடான பாகிஸ்தான்ல கூட படகுகளை திரும்ப கொடுத்துறாங்க. நட்பு நாடுன்னு சொல்ற இலங்கை நாடு படகுகளை எல்லாம் அரசு உடைமை ஆகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய படகுகளையும் எங்களுடைய மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். பாரம்பரிய இடத்துல பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைனா கச்சதீவை எங்களுக்கு மீட்டு தந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாகும். மத்திய மாநில அரசு கச்சதீவை மீட்கிறதுக்கு கச்சதீவை வந்து மீட்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் மாறும்போது ஒவ்வொரு கட்சியும் கச்சதீவை மீட்கிறோம், மீனவர் பிரச்சனையை தீர்க்கிறோம் சொல்றாங்க. ஆனா அரசுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருமே எங்களை கண்டுக்கிறது இல்லை. அதனால வேண்டி உடனே வந்து ஏன்னா இருக்கிற இப்ப மத்திய அரசு வந்து ஏற்கனவே ஆகாய தாமரை போராட்டம் வந்து பாமல நடத்துறாங்க. அப்ப வந்து கச்சதீவை வந்து நாங்க மீட்டு தருவோம் உறுதி அளிச்சாங்க. கண்டிப்பா அவங்க நினைச்சாங்க. ஏன்னா 5 பேர் தூக்கில் இருக்கும்போது அந்த மீனவர்களை வந்து மீட்டு கொடுத்தது இதே பிரதமர் தான். ஆனால் கண்டிப்பாக அவங்க நினைச்சாங்கன்னா இந்த மீனவருடைய வாழ்வு இந்த இலங்கை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலாம். அதே மாதிரி தமிழக மக்களுக்காக அயராது பாடுபட்டுக்கிட்டு இருக்க இப்போ முதல்வர் அவர்களே இந்த மீனவர்கள் விஷயத்தில் கண்ணோக்கி பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் போராட சலைக்க மாட்டோம். அதே மாதிரி காற்றோடும் கடலோடும் போராடுற இந்த மீனவன் வந்து போராட்டம் வந்து புதிதல்ல. எங்களை போராட வைக்க வேண்டாம். நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுற இந்த மீனவ மக்களுக்கு 2 அரசாங்கமும் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கணும். கச்சதீவை வந்து மீட்கிறதுக்கோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ நாடாளுமன்றத்தில் நம்ம தமிழக எம்பிக்களும் மற்ற எம்பிக்களும் சேர்ந்து குரல் கொடுத்தா தான் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியும். எப்படி இப்படி விவசாயிகள் பிரச்சனையை வந்து அவங்க போராட்டத்தின் வாயில தீர்த்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் போராட துணிஞ்சவர்கள் தான். ஆனால் நாங்கள் போராட நினைக்கல. எங்களுக்கு அரசாங்கம் ஏன்னா நாங்கள் 500,000 கோடி அன்னிச்சலவாணிட்டு கொடுக்குறோம். அரசாங்கம் எங்களுக்கு எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்ல ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து ஒன்று கச்சதீவை மீட்கணும், இல்லைன்னா மீன் பிடிக்க வர்ற மீனவர்களை வந்து பிடிக்கக்கூடாது. ஏன்னா வாரத்தில் நாங்கள் 3 மட்டும்தான் கடலுக்கே போகிறோம். அதையும் வந்து இப்போ இலங்கை கடற்கரை பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால 2 மட்டுமே தான் கடலுக்கு போகிறோம். அதனால வந்து இந்த 2 நாங்கள் நிம்மதியாக மீன் பிடிக்கிறதுக்கு அனைத்து எம்பிக்களும் எங்களுக்கு குரல் கொடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு காண்கிறதுக்கு வழிவகை செய்யணும். நன்றி சார். உரிமை எங்களுடைய உரிமை எந்நாட்டு உரிமையை இன்னொரு நாட்டிற்கு அடைய வைத்துவிட்டு என்னை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டு படுகொலை செய்கின்றது, கைது செய்து சிறையில் அடைக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வரி செலுத்தி உனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்த அமர்த்திய மக்கள் உனக்கு எல்லாம் கொடுத்தோம். முதலமைச்சர் பதவி கொடுத்தோம், சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தோம், பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தோம், பிரதமர் பதவி கொடுத்தோம்.
அந்த மக்கள் 55 பேர் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் நீங்கள். நீங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் சுதந்திரமாக மீன்பிடிக்க முடியும், இந்த மீனவர்களுடைய நலனை காக்க முடியும் என்று நம்பியிருந்த 55 பேரும் அங்கே சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்து என்ன நினைச்சிருப்பாங்க, நாம் மிகப்பெரிய வலிமையான ஆற்றில் இருந்து கொண்டிருக்கின்றோம், வலிமையான ராணுவத்தை வைத்திருக்கின்றோம், உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நாட்டின் பிரதிநிதி, அந்த பிரதிநிதிகளை இன்னொரு ராணுவம் கைது செய்து வைத்திருக்கின்றது. உடனடியாக இந்த அரசும் தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, உடனடியாக நம்மளை விடுதலை செய்து விடுவார்கள் என்று ஏங்கி இருப்பார்களா இல்லையா? ஏங்கி இருப்பார்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு கடலுக்கு சென்று காலைகளை பிடித்து வருகின்ற 100 ரூபாயை வைத்து தன்னுடைய குடும்பத்தோடு உணவு உண்ணுகின்ற போது இருக்கின்ற அந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 55 மீனவர்களும் தடுவிப்பட்டு சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சீன ராணுவம் கச்சத்தீவிலே முகாமிட்டு இருந்திருக்கின்றது. இந்த நாடுதான் சொல்கிறது, சீன ராணுவம் எங்களுக்கு எதிரி, சீன ராணுவம் இருந்தால் அந்த நாடு எங்களுக்கு எதிரி நாடு என்று சொல்கிறார்கள். இந்த அரசுதான் சொல்கிறது. ஆனால் இந்த அரசுக்கு எதிராகத்தான் சீன ராணுவம் கச்சத்தீவிலே முகாமிட்டு இருக்கின்றது, கச்சத்தீவை கடற்படை தளமளித்திருக்கின்றது. ஆனால் இந்த அரசு இன்னும் கண்ணு ஒன்றாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது இவர்களுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றது, இந்த நாடும் நாட்டு மக்களும் எப்பேற்பட்டு போனாலும் பரவாயில்லை. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 போட்டுகளாட்டும் போயிடுது, ஒரு 5-6 உயிர்களாட்டும் பழி வாங்கிறாங்க. இப்படியே இலங்கை அரசு டெய்லி ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இப்படி போராட்டங்களை கையெடுத்துக்கிட்டு இருக்கோம். கையெடுத்து அதோட முடிவு வந்தவாறு இல்லை, மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம். இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும். மறுபடியும் இந்த மாதிரி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறதுக்கு மீனவ மக்கள் மட்டும் இல்லை, மீனவர்களுக்கு ஆதரவு தர அனைவரும் வந்து கலந்துக்கிட்டால் மட்டும்தான் மிகப்பெரிய போராட்டத்தை உண்டாக்க முடியும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி.